to ask excuses. எப்படி நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கறது? ஒருவேளை ஸ்கூல் அல்லது காலேஜுக்கு நீங்க லேட்டா போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்கியூசஸ் கேட்டது உண்டு. இந்த ஆக்ஷன்ஸ் மூலமா ஆக்டிங் மூலமா கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. நம்முடைய பாசிபிள் இங்கிலீஷ் இந்த சேனலுக்கு நீங்க புது சப்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை ஹிட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்பனையா ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். மேம், when I was riding a bicycle, I fell down from the cycle, ma'am, and I got injured severely, ma'am. This is true, ma'am. Kindly consider the severity of the situation, ma'am. Don't think I'm getting sympathetic leverage from you, ma'am. Please, ma'am. Please, ma'am. நண்பர்களே, இந்த ஆக்டிங்கில் நீங்கள் ரெண்டு விஷயம் புது விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாத மாதிரி இல்லை, நல்லா சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆனால் திடீர்னு விழுந்துட்டாங்களாம், ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குக்கப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை நல்லா கட்டுறது அப்படின்றத நம்மளுடைய மாணவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது ரெண்டு விதங்களில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டு வார்த்தைகள், புது வார்த்தைகள். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டால் செவரிட்டி அப்படின்றது சிவியர், ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படின்றது குறிக்கிறது. இன்னொரு ஒரு வார்த்தை என்னன்னா லெவரேஜ். லெவரேஜ் என்பது என்ன? லெவரேஜ் என்பது ஒரு சப்போர்ட், அதாவது அந்த கடினமான சூழ்நிலையில நம்ம வந்து மற்றவங்ககிட்ட ஒரு சிம்பத்தட்டிக்கான, ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சப்போர்ட்டை பெற்றுக்கொள்வது அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஓகே, அடுத்த என்ன ஆக்டிங் அப்படின்றத பார்ப்போம். மேம், I got blisters from my new shoes, ma'am. So I could not walk as fast as I usually walk to the school, ma'am. I'm extremely sorry for this, ma'am. நண்பர்களே, இங்க வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா blisters. Blisters என்பது என்ன அப்படின்னா பொக்கலங்கள். ஒருவேளை நீங்க புது ஷூ, புது ஸ்லிப்பர்ஸ் வாங்கி போடுறீங்க அப்படின்னா திடீர்னு என்ன செய்யும், அந்த இடத்துல பொக்கலை வந்து நடக்க முடியாம ரொம்ப வலி ஏற்படுத்தும், அதனால நம்ம சரியாவே நடக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த புது வார்த்தை. ஒருவேளை இது தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மூணாவது ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆக்டிங் எப்படி இருக்குன்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேம், ஐ ஹவ் காட் ட்ராப்ட் இன் தி ஃபாக் அண்ட் ஐ வாஸ் ப்ளோன் பை தி விண்ட், மேம். மோர் ஓவர், ஐ வாஸ் ஸ்டக் இன் தி ஸ்னோ, மேம். இன்டீட், தி வெதர் இஸ் அப்பாலிங். ஓகே நண்பர்களே, இது எப்படின்னா ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியும் என்ன அவங்க இப்படி ஒரு கதையை கட்டுறாங்க. இப்படினா சில பேர் சொல்லுவாங்களா, உடனே அவங்க மேம் பயங்கரமா திட்டாங்க அவங்கள, இது என்ன அமெரிக்காவா, ஸ்னோ இருக்க, இதெல்லாம் ஒரு ரீசனா, இதெல்லாம் நம்ப கூடியதா, டோன்ட் குக் அப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மேம். நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாக் அப்படின்றது நல்லா புகை மண்டலமா, ஸ்னோ அதாவது பனி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஸ்டக் அப்படின்றது கை காலை விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்னோல நல்லா மாட்டிக்கிறோம், வரவே முடியாது. ஸோ அதை தான் அங்க நம்ம படிச்சிருக்கோம். அப்பாலிங் அப்படின்றது என்னன்னா ஷாக்கிங், அதாவது வெதர் வந்து பாக்குறதுக்கே பயங்கர கொடூரமா இருந்துச்சா, பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டீச்சர்ஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த பருப்பு வேகாது. ஸோ அதனால நாலு விஷயங்கள்ல நீங்க நிறைய வார்த்தைகள் புதுசா கற்றுப்பீங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இனி ஆக்டிங் மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.